இந்து சமாச்சார் மும்பையைச் சேர்ந்த நிருபர் நம்முடைய சபரிமலை சர்ச்சைகள் குறித்து சில கேள்விகளை கேட்டிருந்தார். அதற்கு நாம் சில பதில்களை அளிக்க விருப்பம் தெரிவித்தோம். ஏன் இந்த சர்ச்சை? அரசியல் உள்நோக்கம் உள்ளதா, அல்லது நமது கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா, இதன் பின்னணி என்ன, இல்லை யாராவது இல்லை இதை பின்னாடியிலிருந்து இயக்குறாங்களா? இது மூணுமே உண்மை. நமது பாரத தேசம் சகிப்புத்தன்மை அதிகம் கொண்ட நாடு, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நாடு. இதுதான் செக்யூலரிசம் சொல்கிறோம். அதை முதல்ல தப்பாகவே இந்த 50 வருஷ காலம் ஆண்டவர்கள் மாற்றி வச்சிட்டாங்க. செக்யூலரிசம்னா என்னை கொலை பண்ணிடலாம், நீ நல்லா வாழலாம், இதுக்கு பேர் செக்யூலரிசம் இல்லை. இது உலகத்தில் எந்த நாடுமே அனுமதிக்காத ஒரு விஷயம். ஆனால் இங்கே தான் அதை ஒரு பெரிய நியாயமாக கற்பிச்சிட்டாங்க. சபரிமலை பொறுத்த மட்டும் எஸ், நிச்சயமாக இது நமது கலாச்சாரத்தின் மீது, நமது இறை நம்பிக்கையின் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற உச்சபட்ச தாக்குதல். இதை ஒரு காலம் நாம் அனுமதிக்கவே கூடாது. இதற்கு காரணம் பல உண்டு. இன்றைக்கு கூட ஒரு போராளி, அந்த சபரிமலைக்கு போன ஒரு பெண் போராளி பேசினாங்க, கோர்ட்டை விட என்ன தாந்திரி பெரிய விஷயம், பெரியவரா அப்படின்னு. தாந்திரி மட்டும் இல்லைம்மா, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் பெரியவன் தான். இது நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. காரணம் என்னென்னா, உன்னுடைய அரசியல் சாசனம் சட்டங்கள் எல்லாம் இப்போ ஏற்படுத்தப்பட்டது, ஆனால் இந்த கோவில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் புராதனமானது, தாந்திரீக விதியில் அமைக்கப்பட்டது. அதாவது ஆகம விதி ஒரு புறம், தாந்திரீக விதி ஒரு புறம். இதில் இந்த தாந்திரீக விதிக்கென்று சில கட்டுப்பாடுகள் நிச்சயம் உண்டு. அதை நிர்வகிப்பது அந்தந்த தாந்திரிகளுடைய பொறுப்பு, கடமை இல்லை பொறுப்பு, கடமையை தாண்டின ஒரு விஷயம் இது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆமாம், தாந்திரி தான் இதற்கு முழு பொறுப்பானவர். அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சொல்லப்போனால், எதில் கோர்ட்டு தலையிடலாம், எதை செய்யலான்னு ஒரு வரமுறை இருக்குது. பூஜா விதிகளிலும் கடைபிடிக்கின்ற கலாச்சாரங்களிலும் மாற்றங்கள் கொண்டுவதற்காக அல்ல கோர்ட்டு. கோர்ட்டு முதல்ல அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அதுவே தவறான புரிதல்ன்றது தான் என்னோடய அடிப்படை விஷயமே. பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். சபரிமலையில் பெண்கள் அனுமதிச்சு தானே இருக்காங்க, யார் இல்லைன்னு சொன்னது? அந்த குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அனுமதிக்கப்பட மாட்டார்கள், அந்த குறிப்பிட்ட வயது கடந்த பிறகு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். இது யாரும் இதில் ஐயப்பன் தானே தனக்காக தன்னை இப்படித்தான் பூஜை செய்ய வேண்டும், இப்படித்தான் கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஒரு விதியினை ஏற்படுத்தி கொண்டு அதை ஒரு ஓலைச்சுவடியாகவே எழுதி வைத்து போயிருக்கிறார். இந்த கோர்ட்டு சொன்னது எல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இதற்காக பல அமைப்புகள் அப்பீல் போயிருக்காங்க. அதை அந்த இறைவனை நல்ல விதமாக முடித்து கொடுப்பான். மற்ற இடங்கள்லாம் நாம் தெய்வம் ஒரு விக்கிரகம் சுரூபத்தில் வணங்குகிறோம், ஆனால் ஐயப்பன் அங்கே ஞானகாரகனாக வணங்குகிறோம். நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தாந்திரீக விதிமுறைகள் தவறான விரதம் இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கே பிரச்சனையை கொடுக்கும். அதுதான் அடிப்படை. அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட வயதை அடைந்த பெண்கள் அதை தாண்டி சென்றால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதுதான் உண்மை. காரணம், குண்டலி மகாயோகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர் ஐயப்பன், அதை தான் அங்கே பூஜனை பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் அடிப்படையில் ஆராய்ந்து, ஓஹோ இது ஒரு பலதரப்பட்ட மக்கள், எத்தனையோ மத நம்பிக்கைகளுக்கு மாறினவர்கள் கூட சபரிமலையை பொறுத்து மட்டும் மாலை போட்டுட்டு வராங்க. இதை உடைக்கணுங்கிறது தான் தீய சக்திகளோட எண்ணம். அதுக்காக தான் இவர்களை ஏவி விட்டுருக்காங்க. இல்லை என்ற மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம கலாச்சாரத்தின் மீது, நமது நம்பிக்கையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய போர் இது. இதை இறைவனே எப்படி முடித்து வைக்க வேண்டுமோ அப்படி முடித்து வைப்பான், அதில் எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கிறது. நாம் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், தவறாது அந்த நீதிகளை கடைப்பிடித்து ஒவ்வொரு குருமார்களும் தங்கள் சீடர்களுக்கு அதை சொல்லி எப்பாடுபட்டாவது இந்த சாங்கியத்தை காக்க உறுதி பூண வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம்.
அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இதுலேயே எல்லா பதிலையும் நான் சொல்லிட்டேன். எத்தனை முறை வேணும்னாலும் இதை திருப்பி போட்டு கேட்டுக்கோங்க. பதில் ஒன்று தான். நமது கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அத்துமீறல் இது. இதை நாம் முறியடித்தே ஆக வேண்டும்.